ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது போல் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறாங்க, கரம் மசாலா, 1 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்கு தான். 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன், 2 பீஸ் அளவுக்கு பட்டங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறாங்க. பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம், அதனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நல்லா வந்து வதங்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டாவே டக்குன்னு வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரைஸ் தாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா வந்து போதுங்க. இது போல் எண்ணெயிலே சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ரைஸ் நல்லா கலராக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்தூள் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வெறும் மிளகாய்தூள் கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்தூள் போட்டு செய்ய போனேன். இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், மிளகாய்தூள் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டும் இதிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சு தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா அடுத்ததாக நம்ம மூடி வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினா தான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாசனைலாம் போய் பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வதங்கணுங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெஜிடபிளாக சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுக்காமல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். குட்டீஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குனா ரொம்பவே பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸும் நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு கேரட் வந்து 1 கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை எடுத்து அப்போவே பால் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிற 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் தேங்காய் பால், அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி வேணால் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தாங்க, நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு காரப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா உப்பும் காரமும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால உப்பு கொஞ்சம் காரத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், காரம் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துக்க போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா குட்டி சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தாங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க. கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்துக்கிறாங்க. புதினா வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்து கொதிச்சு வந்தாச்சு. கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் போட்டு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போது தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசியை இப்போ தண்ணி வெஜிடபிள் தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. எப்பயும் போல் நார்மலாக நம்ம ரைஸ் செய்வோம்ல, அந்த ரைஸ் தாங்க அரிசி தாங்க நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸை விட இந்த ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு அரிசி நல்லா வேகிட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து கரெக்டாக வச்சிங்கனாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா அரிசி வேகாது, அதிகமாக வச்சிட்டாலையும் அரிசி வந்து குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் கொதி வர நல்லா ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடியிலிருந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெஜிடபிள் பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. தேங்காய் பால் போட்டுக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அரிசி வந்து வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுறதுனால அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து அரிசி வந்து பாதி அளவுக்கு மேலே வெந்து வந்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து கேஸ் கம்மியாக வச்சுட்டு ஒரு டம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெயிட் வைக்கலாம். வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இதே போல் இருந்துச்சு அப்படின்னா டம் ஆகிடும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி புலாவ் எப்படின்னாலும் சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காலையில் வந்து சமையல் வந்து டக்குன்னு சமைச்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். லேட் ஆகும் போதெல்லாம் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ சமையல் வந்து சமைச்சு முடித்தாச்சு. ஒரு ஒருத்தவங்களுக்காக சாப்பிட போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க குட்டீஸ்க்கு. நீங்களும் இதே போல் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்ததாக லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதாங்க. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் கழுவி கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் டைமில் தேடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு பாக்ஸ்லேயே போட்டு போட்டு வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு லேட் ஆகலாம், நல்லா சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய்ய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.